மலேசிய குடும்பத்துக்கு வணக்கம் ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் ஜெயமுருகன் சந்திரன் இன்றைய தலைப்புச் செய்திகள் இடைநிலைப் பள்ளிகளில் தமிழ் இலக்கிய பாட விவகாரம் விரைந்து தீர்வு காண துணை அமைச்சர் உறுதி நடைமுறைகளை பின்பற்ற தவறும் விமான நிறுவனங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை போக்குவரத்து அமைச்சர் திட்டவட்டம் ஹனோய் சி போட்டி தங்கங்களை குவிக்கும் மலேசியா இடைநிலை பள்ளிகளில் தமிழ் இலக்கிய பாடம் கற்பிப்பது குறித்து அண்மையில் ஏற்பட்டிருக்கும் சர்ச்சைகளுக்கு கல்வி அமைச்சு விரைந்து தீர்வு காணும் அது குறித்து கல்வி தலைமை இயக்குநருக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக துணை அமைச்சர் டத்தோ டாக்டர் மா ஹாங் தெரிவித்தார் தமிழ் பள்ளி மற்றும் தமிழ் கல்வி தொடர்பான விவகாரங்களை அணுக்கமாக கண்காணித்து வரும் வேளை இடைநிலைப் பள்ளிகளில் நிலவி வரும் தமிழ் இலக்கிய பாடம் தொடர்பான விவகாரமும் தம் பார்வைக்கு கொண்டு வரப்பட்டதாக டாக்டர் டாக்டர் மா குறிப்பிட்டார் இவ்விவகாரம் தொடர்பாக மாநில தமிழ்மொழி உதவி இயக்குநர் மற்றும் பள்ளி முதல்வர்களிடம் விளக்கம் பெறப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் இம்மாதிரியான விவகாரங்கள் எதிர்காலத்தில் எழாமல் இருப்பதற்கான தீர்வை கண்டறியும்படி கல்வி இயக்குநருக்கு கடிதம் அனுப்பியதாக துணை அமைச்சர் குறிப்பிட்டார் தமிழ் இலக்கியம் பாடத்திட்டத்தில் தேர்வு பாடமாக இருப்பதையும் அதனை போதிக்க பள்ளி முதல்வர்கள் தடையாக இருக்கக்கூடாது என்பதையும் அவர் வலியுறுத்தினார் மாணவர்கள் பாடத்திட்டத்தில் வரையறுக்கப்பட்ட பாடங்களை விருப்பத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுத்து கற்பதற்கு முழு சுதந்திரம் உண்டு என்பதையும் டாக்டர் டாக்டர் மா சுட்டிக்காட்டினார் ஏரேஷியா நிறுவனத்தின் வான் சேவை தாமதமானதோடு இன்னும் சில மறு அட்டவணையிடப்பட்ட விவகாரம் குறைந்த கட்டணத்தில் வான் சேவையை வழங்கும் அந்நிறுவனம் இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உள்நாட்டு வர்த்தக பயனீட்டாளர் விவகார அமைச்சுக்கு விளக்கம் அளிக்கும் தொடர்புடைய வாடிக்கையாளர்களுக்கு அமைச்சர் டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி அந்த உறுதியை வழங்கியுள்ளார் ஏரேஷிய வான் சேவை தாமதமானதன் தொடர்பில் அதன் பயனர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருப்பதோடு தமது அமைச்சுக்கு புகார்களை அளித்திருப்பதாக டதோஸ்ரீ அலெக்சாண்டர் குறிப்பிட்டார் அமைச்சின் அதிகாரத்திற்கு உட்பட்டு பயனீட்டாளர் என்ற முறையில் அவர்களின் நலனை நிலைநாட்டும் பூர்வாங்க ஆய்வை தமது அதிகாரிகள் மேற்கொண்டு அவர் சொன்னார் அதன் தொடர்பில் விளக்கங்களை பெற ஏரேஷிய நிர்வாகத்தினரையும் அதிகாரிகள் தொடர்பு கொண்டனர் என்றார் அவர் அதில் பயண அட்டவணை ஒத்திவைக்கப்பட்டது ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக வான் பயணம் மறு அட்டவணையிடப்பட்டது அதனால் வாடிக்கையாளர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையை வழங்க வாய்ப்புள்ளதா என்பது குறித்தும் ஆராயப்பட்டது டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் அவரின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் இடுகையில் இவ்விவரங்களை வெளியிட்டுள்ளார் வான் சேவையில் உள்ள தொழில்நுட்ப கோளாறுகளுக்கும் பயணிகளுக்கே தகவல்களை வழங்குவதில் நிலவும் பிரச்சனைகளுக்கும் விரைந்து தீர்வு காணும்படி விமான நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது தொழில்நுட்ப கோளாறுகளை எதிர்நோக்கும் விமானங்களின் இயக்கம் துல்லிய பராமரிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொருட்டு உடனடியாக நிறுத்தப்படும் என போக்குவரத்து அமைச்சர் டத்தோஸ்ரி டாக்டர் வி காசியோங் தெரிவித்தார் இருந்து பெறப்பட்ட புகார்களை விசாரித்ததன் அடிப்படையில் அந்த உத்தரவு வெளியிடப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார் பெரும்பான்மை புகார்கள் பெருநாள் காலத்தின் போது பெறப்பட்டவையாகும் குறிப்பாக பயணிகளின் தேவையை பூர்த்தி செய்ய வான் சேவை நிறுவனங்கள் அதன் அனைத்து விமானங்களையும் பயன்படுத்தியதாக அறியப்படுகிறது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானங்கள் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது விமான பயணங்கள் மறு அட்டவணையிடப்பட்டது தொடர்பில் அமைச்சு புகார்களை பெற்றதாக ஸ்ரீ டாக்டர் வி காசியோங் குறிப்பிட்டார் குறிப்பிட்டார் பராமரிப்பு தொழில்நுட்ப நடைமுறைகளை பின்பற்ற தவறும் விமான நிறுவனங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க அமைச்சு ஒருபோதும் தயங்காது என அவர் திட்டவட்டமாக கூறினார் செம்பனை எண்ணெய் ஏற்றுமதியை நிறுத்தியிருக்கும் இந்தோனேஷியாவின் முடிவு நாட்டின் செம்பன எண்ணெய் துறைக்கு சாதக பலனை கொண்டு வரும் இந்த வாய்ப்பை செம்பனை தோட்டக்காரர்களும் எண்ணெய் உற்பத்தியாளர்களும் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தோட்டத் தொழில் மூலப்பொருள் அமைச்சர் டத்து ஜுரைடா கமருடன் வலியுறுத்தினார் உலக சந்தையின் தேவையை நிறைவேற்ற புதிய வியூகங்களை ஆராய்வதுடன் செம்பணை எண்ணெய் தொழில்துறையினர் புத்தாக்க முயற்சிகளையும் அதிகரிப்பது அவசியம் என அமைச்சர் கூறினார் இந்தோனேஷியாவின் செம்பனை எண்ணெயை பயன்படுத்தும் முதன்மை நாடாக இந்தியா திகழ்கிறது அந்த துணை கண்டத்தில் இறக்குமதி செய்யப்படும் எண்பது மெட்ரிக் டன் செம்பணை எண்ணெயில் நாற்பத்தைந்து விழுக்காடு இந்தோனேஷியாவிடம் பெறப்படுபவையாகும் எஞ்சியவை மலேசியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது ரஷ்ய உக்ரைன் படையெடுப்பு மற்றும் புவி வெப்பமயமாதல் காரணமாக செம்பணை எண்ணெய் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்ட தடை மறைமுகமாக அனைத்துலக சமையல் எண்ணெய் சந்தையை பாதித்துள்ளது செம்பனைத் துறையில் தொழிலாளர் பற்றாக்குறை நிலவினாலும் உலகளாவிய தேவையை பூர்த்தி செய்யும் கடப்பாட்டில் தமது அமைச்சு உறுதியுடன் இருப்பதாக டத்தோஸ் ஜுரைடா கமருடின் குறிப்பிட்டார் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் லண்டனை சென்றடைந்தார் லோட்டான் விமான நிலையத்தில் பிரிட்டனுக்கான மலேசிய தூதர் ஜக்ரி ஜாஃபார் பிரதமரை வரவேற்றார் ஆசியான் அமெரிக்க உச்சநிலை மாநாட்டிற்காக வாஷிங்டன் செல்லும் வழியில் டத்தோஸ்ரீ இஸ்மாயிலின் இந்த பயணம் அமைந்துள்ளது அவர் பல்கிரீப் சதுக்கத்தில் உள்ள மலேசிய உயர் ஆணையத்தின் ஏற்பாட்டில் நடைபெறும் லண்டன் கிராஃப்ட் வீக் அரங்கேறும் பஹாங் நெசவு கண்காட்சியில் கலந்து கொள்வார் முதன்முறையாக லண்டனில் நடத்தப்படும் அக்கண்காட்சியில் பேரரசியார் துன்கு ஹஜா அசிசா அமினா மைமோனா இஸ்கண்டராவியும் பிரதமர் சந்திப்பார் வாஷிங்டனுக்கு புறப்படுவதற்கு முன் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சபரி பிரிட்டனில் உள்ள மலேசியர்களின் நோன்பு விருந்து கொள்வார் நோன்பு பெருநாளின் முதல் வாரத்துக்கு பின் நாட்டில் கோவிட் நைன்டீன் நேர்வுகள் அதிகரிக்கும் என சுகாதார அமைச்சு கணித்துவிட்டது தொற்று எண்ணிக்கை ஏற்றமோ இரக்கமோ கண்டிருப்பினும் மக்கள் நடப்பில் உள்ள சூழலுக்கு ஏற்ப தங்களை பழக்கப்படுத்திக் கொள்வது அவசியம் என அமைச்சர் கைரி ஜமாலுடின் வலியுறுத்தினார் ஏற்கனவே கணித்தது போல நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்தின் முதல் வாரத்துக்கு பின் நாட்டில் தொற்று எண்ணிக்கை சற்று அதிகரித்துள்ளது ஆயினும் அவை அனைத்தும் மோசமான பாதிப்பை கொண்டு வரவில்லை தொற்று தீவிரமாகாத வரை நாம் ஆண்டமிக் குறும்பரவல் சூழலுக்குள் நுழையும் நடவடிக்கைகளை தொடரலாம் என கைதி கூறினார் இதற்கு முன் ஷவாலின் முதல் வாரத்துக்கு பின் தொற்று எண்ணிக்கை அதிகரிக்கும் என சுகாதார தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ டாக்டர் நோர்ஹிஷாம் குறிப்பிட்டிருந்தார் எனினும் அதில் பெரும்பான்மையினர் முதலாம் இரண்டாம் கட்ட பாதிப்புக்கு மட்டுமே இலக்காவார்கள் என்றார் அவர் அது நாட்டு மக்களுக்கு அதிக நோய் எதிர்ப்பாற்றல் இருப்பதை புலப்படுத்துவதாக அவர் தெரிவித்தார் மிலானில் இரு மருத்துவமனைகளில் பயிற்சி மருத்துவர்கள் பகடி வதைக்கு ஆளாகி இருப்பதாக கூறப்படுவது குறித்து விசாரணை நடத்தும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது கடந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் சம்பந்தப்பட்ட விவகாரம் குறித்து புகார் பெறப்பட்டதாக மாநில சுகாதார சுற்றுச்சூழல் கூட்டுறவு பயனீட்டாளர் ஆட்சி செயற்குழு தலைவர் எஸ் வீரப்பன் தெரிவித்தார் நிபுணத்துவ மருத்துவர்களால் முறையாக நடத்தப்படாமல் மன உளைச்சலுக்கு ஆளானதாக முதல் புகாரும் நிபுணத்துவ மருத்துவருக்கும் பயிற்சி மருத்துவருக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடல் விவகாரத்தாலும் தனிப்பட்ட பிரச்சினையாலும் பயிற்சி அளித்த மருத்துவர் குறைவான புள்ளிகளை வழங்கியதாக மற்றொரு புகாரும் எழுந்துள்ளது இவ்வேளையில் சம்பந்தப்பட்ட இரு பயிற்சி மருத்துவர்களும் உண்மையாக பகடிவதைக்கு ஆளானார்களா என்பதை மாநில சுகாதாரத்துறை ஆராயும் என ரெப்பா ஆட்சிக்குழு உறுப்பினருமான வீரப்பன் குறிப்பிட்டார் பஹாங்கில் கடந்த சனிக்கிழமை வரையில் ஆயிரத்து நூற்று நாற்பத்தைந்து பேருக்கு எச்எஃப் கை கால் வாய் புண் நோய் உறுதி செய்யப்பட்டுள்ளது கடந்த ஆண்டைக் காட்டிலும் ஆறு மடங்கு அதிகமானோர் இவ்வாண்டு அந்த நோய்க்கு இலக்காகியுள்ளனர் கடந்த ஆண்டு அதே காலகட்டத்தில் அங்கு நூற்று தொண்ணூறு பேர் மட்டுமே ஹெச்எஃப் நோயால் பாதிக்கப்பட்டதாக மாநில சுகாதார இயக்குனர் டாக்டர் டாக்டர் நோர் அஜிமி யுனுஸ் தெரிவித்தார் எச் டி நோயால் ஆறு வயதுக்கு கீழ் உள்ள சிறார் மிக அதிகமாக ஆயிரத்து தொன்னூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஏழு முதல் பன்னிரண்டு வயதான சிறாரில் நாற்பத்து மூன்று பேரும் பன்னிரண்டு வயதுக்கு மேற்பட்டோர் ஒன்பது பேரும் கை கால் வாய் புன் நோய்க்கு ஆளாகியுள்ளனர் பஹாங்கில் பன்னிரண்டு புள்ளி ஒரு விழுக்காடு அல்லது நூற்று முப்பத்தெட்டு சம்பவங்கள் சிறார் பள்ளிகளிலும் பராமரிப்பு மையங்களிலும் பதிவாகியுள்ளதாக டாக்டர் டாக்டர் நோர் அஸ்மி யூனுஸ் தெரிவித்தார் சம்பவங்கள் இதர பகுதிகளில் பதிவானவை பொதுவாக கை கால் வாய் புன் நோய்க்கான அறிகுறிகள் மிதமானதாகவே உள்ளது பெரும்பாலான சிறார் சிகிச்சை பெறும் முன்பே சுமார் பத்து நாள்களில் குணமடைந்துள்ளதாக டாக்டர் டாக்டர் நோர் அஸ்மி யுனுஸ் குறிப்பிட்டார் பினாங்கு ரலாவ் தற்காலிக தடுப்பு இருந்து தப்பியோடிய ரோங்கியாக்களுக்கு அடைக்கலம் அளிப்பவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் குடிநுழைவு சட்டத்தின் ஐம்பத்தி ஆறாம் பிரிவின் கீழ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என துறை தலைமை இயக்குநர் டத்தோஸ்ரீ கைரோல் ஜாய்மி டவு எச்சரித்தார் கள்ளக்குடியேறிகளுக்கு ஆதரவு வழங்கும் தரப்புக்கு ஐந்தாயிரம் ரிங்கெட்டுக்கு குறையாத தண்டம் அல்லது ஒன்றிலிருந்து ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும் தடுப்பு முகாமில் இருந்து தப்பியவர்களில் அறுபது பேர் இன்னமும் சிக்கவில்லை அவர்களை தேடும் பணி தொடர்வதாக டதோஸ்ரீ கைரோல் தெரிவித்தார் அவர்களுக்கு மலேசியாவில் உள்ள ரோஹிங்யாக்கள் அடைக்கலம் வழங்கியிருக்கலாம் என ஐயுறப்படுகிறது கடந்த ஏப்ரல் இருபதாம் தேதி பினாங்கு பிராய் சுகாய் பக்காப் குடிநுழைவு தடுப்பு முகாமில் இருந்து ஐநூற்று இருபத்தி எட்டு ரோஹிங்யா கள்ளக்குடியேறிகள் தப்பினர் அவர்களில் அறுவர் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் நூற்று அறுபத்தெட்டாவது கிலோமீட்டரில் சாலையை கடக்க முற்பட்டபோது உயிரிழந்தனர் நாட்டில் வரும் சனிக்கிழமை தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ளதால் திறந்த வெளி தீமூட்டங்களை கட்டுப்படுத்துவது அவசியம் செப்டம்பர் வரையில் எரியூட்டங்களை தவிர்க்கவில்லை என்றால் நாட்டில் புகை மூட்டம் ஏற்படும் சாத்தியம் அதிகமாகும் என மலேசிய வானிலை ஆய்வுத் துறையின் தலைமை இயக்குநர் முகமது ஹல்மி அப்துல்லா எச்சரித்தார் மே பதினான்காம் தேதி தொடங்கவுள்ள தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பிட்ட காலகட்டத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து தொடர்ந்து காற்று வீசுவதுடன் காற்றின் ஈரப்பதம் குறைவாக இருக்கும் என மொமான் ஹேல்மி அப்துல்லா தெரிவித்தார் இந்த காலகட்டத்தில் மழை மேகங்கள் உருவாகுவது குறைவாக இருக்கும் அதனால் பல இடங்களில் மழை பொழிவு குறைவாக இருப்பதுடன் இல்லாமலும் போகலாம் எனினும் தீபகற்ப மலேசியாவின் மேற்கு கரை மாநிலங்களிலும் மேற்கு சபாவிலும் இடியுடன் கூடிய கடும் மழையும் பலத்த காற்றும் வீசும் என முமன் ஹேல்மி அப்துல்லா அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாண்டு மார்ச் மாதம் நாட்டின் தொழில்துறை உற்பத்தி குறியீடு அதிகரித்துள்ளது உற்பத்தி மின்சாரம் சுரங்கத் தொழில் ஆகியவை அதற்கு முதன்மை பங்களித்திருப்பதாக தேசிய புள்ளியியல் துறை தலைவர் டத்தோசி முகமது உசேர் மஹிதீன் தெரிவித்தார் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் பதிவானதைக் காட்டிலும் இவ்வாண்டு தொழில்துறை உற்பத்தி குறியீடு ஐந்து புள்ளி ஒன்று விழுக்காடு அதிகரித்துள்ளது குறிப்பாக உற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது விழுக்காடும் மின்சாரம் சுழியம் புள்ளி எட்டு விழுக்காடும் சுரங்கத் தொழில் சுழியம் புள்ளி மூன்று விழுக்காடும் உயர்ந்திருப்பதை டாக்டர் ஸ்ரீ முமது உசேர் மஹிதீன் சுட்டிக்காட்டினார் மின்சாரம் மின்னியல் உபகரணப் பொருட்கள் உலோகமல்லாத கனிமப் பொருட்கள் அடிப்படை உலோகங்கள் உணவு குளிர்பானங்கள் மற்றும் புகையிலை ஆகிய துணை உற்பத்தி தொழில்துறைகளும் உற்பத்தி குறியீட்டின் வளர்ச்சிக்கு வழிவகுத்தன வளர்ப்பு பிராணிகளின் நலனை காக்கும் பொருட்டு ஈராயிரத்து இருபத்தொன்று முதல் ஈராயிரத்து முப்பது வரைக்குமான தேசிய விலங்கு நல வியூகத் திட்டத்தின் கீழ் சில விதிமுறைகள் செயலாக்கப்படவுள்ளன வளர்ப்பு பிராணிகளை புறக்கணிப்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகளை எடுக்க அந்த விதிகள் வகை செய்யும் என கால்நடை சேவை துறை தலைமை இயக்குநர் டாக்டர் டாக்டர் நோர்லிசன் நோர் தெரிவித்தார் வளர்ப்பு பிராணிகளை புறக்கணிப்பவர்கள் மீது இதுநாள் வரை ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதில்லை எனினும் விரைவில் அமல்படுத்தப்படும் அந்த விதிமுறைகளின் வாயிலாக வளர்ப்பு பிராணிகளை கண்ட இடங்களில் கைவிடும் மற்றும் அவற்றை புறக்கணிக்கும் உரிமையாளர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என டாக்டர் டாக்டர் நோர்லிசான் எச்சரித்தார் ஈராயிரத்தி இருபதாம் ஆண்டு நாய் பூனை குதிரை மாடு மற்றும் இதர வளர்ப்பு பிராணிகளை துன்புறுத்தியது கைவிட்டது தொடர்பில் எழுநூற்று எட்டு புகார்கள் பெறப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு அவ்வெண்ணிக்கை ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தொன்பதாக அதிகரித்ததாக கால்நடை சேவைத்துறை தெரிவித்தது Dengan sistem aplikasi MERS 999, bantuan kecemasan kini lebih mudah. SaveMe 999 Polis menghubungkan seluruh rakyat Malaysia kepada pihak polis. SaveMe 999 Deaf untuk golongan kurang upaya pendengaran dan pertuturan. Dan SaveMe 999 Blind untuk gulungan kurang upaya penglihatan. Muat turun secara percuma melalui telefon pintar anda. Mas dan aplikasi 999 memudahkan panggilan kecemasan. Awesome. Together, heavy right. Together we are high to finish ஹனாய் ஈராயிரத்து இருபத்தொன்று சி போட்டி முக்குழிப்பு பிரிவில் தங்கத்தை குவிக்கிறது மலேசியா மகளிர் மூன்று மீட்டர் உயரத்திலிருந்து நீரில் குதிக்கும் பிரிவில் வேண்டி யான் யி அப்பதக்கத்தை தக்க வைத்துக் கொண்டார் தொடர்ந்து பதக்கங்களை வெல்லும் மலேசிய குடும்ப வீரர்களுக்கு பிரதமர் டத்தோஸ்ரி இஸ்மாயில் யாக்கோப் இவ்வேளையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் இருபத்தெட்டு வயதான அவர் மலேசியாவுக்கு பெற்று தந்திருக்கும் ஐந்தாவது தங்கம் அதுவாகும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தேறிய சி போட்டியிலும் அவர் தங்கம் வென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சக சேர்ந்த போட்டியாளர் ஆங் கள்ளியையும் சிங்கயின் வெண்கலத்தையும் பெற்றனர் நேற்று வேண்டியுடன் இணைந்து ஒரே அசைவுடன் கூடிய மூன்று மீட்டர் உயரத்திலிருந்து நீரில் குதிக்கும் போட்டியில் தங்கம் பெற்றிருந்தார் மலேசியாவுக்கான ஆறாவது தங்கத்தை நாட்டின் தந்தனர் அவர்கள் ஒரே அசைவுடன் கூடிய ஆடவர் பத்து மீட்டர் உயரத்திலிருந்து நீரில் குதிக்கும் பிரிவில் அப்பதக்கத்தை தட்டிச் சென்றனர் பதக்கம் வென்ற சிங்க இணையினர் பலத்த போட்டியை வழங்கிய போது நாட்டின் வீரர்கள் சிறிதும் பதறாமல் முன்னூற்று நாற்பத்தைந்து புள்ளி ஒன்பது மூன்று புள்ளிகளை திரட்டி வெற்றி பெற்றனர் ண்கலப் பதக்கம் உபசரணை நாட்டின் வசமானது தோமஸ் கென்ன பூப்பந்து போட்டி அதன் கால் காலிறுதிக்குள் நுழைந்தது மலேசியா தாய்லாந்து பேங்காக்கில் நடந்தேறிய டி பிரிவு ஆட்டத்தில் தேசிய வீரர்கள் அமெரிக்காவை ஐந்துக்கு சுழியம் என வீழ்த்தினர் நாட்டின் முதன்மை வீரர்களான லீ ஜீ ஜியாவும் ஏரென்சியா சோவியக் இணையினரும் இன்று களம் காணவில்லை தொடக்கமாக களமிறங்கிய நாட்டின் ஒற்றையர் வீரர் லியோ டேரன் ஆன்ரிகோ அன்சோசியனி இருபத்தொன்றுக்கு பதிமூன்று இருபத்தொன்றுக்கு பதினாறு என நேரடி செட்களில் வென்றார் அதன் பிறகு களம் கண்ட தேசிய இளம்பீரர் அங் ஜி யோங் இருபத்தொன்றுக்கு பதினொன்று இருபத்தொன்றுக்கு ஒன்பது என டான் ஹேன்லி அபரியாவை எளிதாக தோற்கடித்தார் மூன்றாவது புள்ளியை மலேசியா மற்றொரு இளம்பீரர் ஐரில் சோலே அலி வாயிலாக திரட்டியது இருபத்தொன்றுக்கு பதினாறு இருபத்தொன்றுக்கு பதினேழு என அவரிடம் அமெரிக்காவின் வில்லியம் ஹூ வீழ்ந்தார் எஞ்சிய இரு புள்ளிகளை சியா வெய்ஜி ஜி வெய் மற்றும் ஆங் ஆங்யோசின் தியோஇ இணையினரும் நாட்டிற்கு பெற்றுத்தந்தனர் குழு நிலையிலான நிறைவாட்டத்தில் மலேசிய வீரர்கள் நாளை ஜப்பானியர்களுடன் மோதுவர் நாற்பது காதலிக்கும் சூதே போல் துன்பம் காதற்று உயிர் பொருளை இழக்க இழக்க சூதாட்டத்தின் மீது ஏற்படுகிற ஆசையும் உடலுக்கு துன்பம் தொடர்ந்து வர வர உயிர் மீது கொள்ளுகிற ஆசையும் ஒன்றேதான் என்கிறார் திருவள்ளுவர் நிறைவடைகின்றன ஆர்டிஎம் செய்திகள் எங்களோடு இணைந்ததற்கு நன்றி